ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற ஆப் அப்படின்னே பார்த்தீங்கன்னா ரஷ் பை ஹக். இது வந்து ஒரு பெஸ்ட்டான மணி நீங்கள் தான், அதாவது செல்ஃபாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி தான் பண்ணுற மாதிரி கான்செப்ட். ஸோ வேறு எந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ப்ரெடிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க, அது மூலம் மணி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதான் கான்செப்ட். இந்த ஆப்போட லிங்க் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் அப்ளிகேஷனாக இங்கே பார்த்தீங்கன்னா என் வேலட்டில் கிட்டத்தட்ட ஒரு 285 ரூபா வச்சிருக்கேன். ஃபுல்லாக பற்றி கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி தான் என்ன இருக்கும். ஸோ என்னென்ன கேம்ஸ் இருக்குங்கிறது நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், கீழே அப்புறம் லூடோ இருக்குது, ஒரு லேடர் இருக்குது, அப்புறம் டிஸ்க்கு, அப்புறம் கால் பிரேக்கர், ஃப்ரூட் ஜாயின், கிட்டத்தட்ட ஒரு 14 கேம் கொடுத்துருவாங்க. 14 பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண ரொம்ப ஈஸியானது. கேரம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் 2 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா வின் பண்ணால் ஒரு 4 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதை தவிர்த்து எப்படி ஏன் பண்ணோம்னா, செகண்ட் ஆப்ஷன் ரெஃபரல் பண்ணி ஏன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ரூபா கிடைக்கும். ஒரு ரெஃபரலுக்கு 10 ரூபா, அது மீன் அவங்க சைன் அப் பண்ணாலே போதும். அவங்க டெபாசிட் பண்ணாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு மணி கிடைக்கும். ப்ளஸ் அவங்க ஏதாவது கேம்ஸ் எதாவது ப்ளே பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 பேர்த்து ரெஃபர் பண்ணிட்டாலே போதும், ஒரு 50 ரூபா உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க ப்ளே பண்ண ப்ளஸ் டெபாசிட் பண்ண உங்களுக்கு கமிஷன்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து 2வது ஆப்ஷன். ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் கேஷ். அதாவது சப்போஸ் நீங்கள் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி தேவை. நீங்கள் உங்களுக்கு தேவையான டெபாசிட் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும். பாருங்கள், ஒரு 100 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 13 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 200 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 28 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ அதுபடி அப்படிதான் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பின் பற்றி எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்பின் இருக்குது. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். நீ பாருங்க, நான் இன்றைக்கி வந்து ஸ்பின் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 1 ரூபா கேஷ்பேக் கிடச்சிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நடக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டெய்லி கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த கேமோட கான்செப்ட். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃபர்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபர்ஸ் மேக்ஸிமம் தேவையில்லை. இப்போ வேலட் போயிருங்க. நம்மளுடைய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 256 ரூபா இருக்குது. அதில் வின்னிங் பேலன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 252 இருக்குது. வின்னிங் பேலன்ஸ் மட்டும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ப்ளஸ் டெபாசிட்டில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான அமௌண்ட் இருக்குது. கீழே ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் ரஷன் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ போனஸ் அமௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ வின்னிங் பேலன்ஸ் மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். ஸோ வேறு எந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. சரி ஓகே, இப்போ வந்து லைவாக வந்து கேம் எதாவது ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வித்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் வந்து அந்த கேரம் சூஸ் பண்ணிக்கிறேன். எப்போ தான் தெரியும், 2 ரூபா கட்டி ப்ளே பண்ணுறோம். வின் பண்ணால் அப்படின்னா 3 ரூபா கிடைக்கும். சப்போஸ் அந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா வெறும் 20 பைசா தான் கிடைக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம ஜெயிச்சாலும் காசு, தோத்தாலும் காசு, அதுதான் அந்த மேட்ச். நீ பார்க்கல, நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ வேணால் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நான் தோற்று காமிக்கிறேன். ஸோ தோற்றுனா அமௌண்ட் வருதா இல்லை நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் மூலியமாகவே. ஓகே, இப்போ கேரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டைமிங் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கு டைமிங் கிடையாது, பட் என்ன 160 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வேணும். இப்போ ஆப்போனன்ட் வந்து ஸ்ட்ரைக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு காயினை பாக்கெட் பண்ணிட்டாங்க. 2, 3, நான் ஸ்பீடப் வச்சுருக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அவ்வளோதான், 140, 160 மேட்சே முடிச்சுனேன். எனக்கு ஸ்ட்ரைக்கே வரல, ஓப்பனிங் ஆரம்பித்தாங்க அவங்களே முடிச்சிட்டாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு 20 பைசாங்கிறது கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணாலும் காசு, ஐ மீன் தோத்தாலும் காசு, இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ லைவாக நான் செகண்ட் கேம் வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேனுவலாக நான் வந்து வேறு கேம் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆர்ச்சரி கேம் என்ன சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம 1 ரூபா 84 பைசா கட்டினா போதும். ரிவார்டிலிருந்து 16 பைசா எடுத்துக்கிறாங்க. ஸோ வின் பண்ணால் 3 ரூபா கம்மியில் கிரெடிட் ஆகும். ஸோ அதான் கான்செப்ட். ஓகே, இங்கே பாருங்கள், ஸோ ஆப்பனண்ட் வந்து சூஸ் ஆகுது. ஸோ அதில் கம்பல்சரி ஒவ்வொருத்தருக்கும் 1-to-1 ஆப்ஷன் உண்டு, அதனால தான் ஆர்ச்சரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆப்பனண்ட் சூஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நமக்கு தான் வரும். ஐ மீன் நம்ம வாக்கில் நம்ம ஸ்ட்ரைக் கிடைக்கலாம். யார் அதிகமாக பாயிண்ட் எடுக்கிறோம் அவங்களது வின்னு. நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அடிக்கிறேன். ஸோ 7 பாயிண்ட் கிடச்சிச்சு. செகண்ட் ஸ்ட்ரைக் ஓகே அடிச்சிட்டேன். ஸோ 6 டைம் அடிக்கணும். யார் பாயிண்ட் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். நான் வந்து இது 4வது ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கேன். இது 5. ஓகே, மொத்தம் 6 ஸ்ட்ரைக் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட்டு, ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் தான். ஸோ நம்ம வந்து மேட்ச் வின் பண்ணிட்டோம். ஸோ 3ங்கிறது நம்ம கிரெடிட் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து வின் பண்ணாலும் காசு, தோத்தாலும் காசுங்கிறது வந்து லைவாக ஷோ ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஸோ கேம்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வித்ரா வந்து டைரெக்டாக பண்ணலாம். ஓகே, ஹோம் பேஜ் கொடுத்துருங்க. ஸோ சம்மாதிரி உங்களுக்கு எந்த கேம் தேவையோ அந்த கேம் நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். இப்போ நீங்கள் விளையாட சூஸ் பண்ணிவிட்டு வின்னிங் பேலன்ஸ் மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். 256 இருக்குங்களா? நான் வந்து இப்போ வந்து வித்ரானை வந்து டச் பண்ணுறேன். பாருங்களேன், வித்ரா வந்து டச் பண்ணுறேன். மினிமம் 25 ரூபா இருந்தால் போது நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். 5500 ரூபா வரைக்கும், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11000 ரூபா வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து 250 கொடுத்துட்டு வித்ரா கொடுக்குறேன். ஸோ என்னுடைய யூபிஐக்கு இது வித்ரா பண்ணுறேன். அப்போ 167 ரூபா நம்ம கிரெடிட் ஆகும். 75 ரூபா, ஐ மீன் டோட்டலாக 82 ரூபா பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் சார்ஜஸ். ஸோ டிடிஎஸ் சார்ஜஸ் நான் ஓப்பன் காமிக்கிறேன். இப்போ டச் பண்ணுங்கள். அதாவது 60 ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் அமௌண்ட்டில் போட்டுருவாங்க. 22 ரூபா நம்ம ரிவார்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான் நம்ம அமௌண்ட், நமக்கே தான் பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஓகே, நான் வித்ரா கொடுக்குறேன். டைமிங் நோட் பண்ணிக்கங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் தான். 7:22 கொடுத்தங்களா? 7:23, ஐ மீன் மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நமக்கு டெடெக்ட் பண்ணி விட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான்.
டிடிஎஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் 60 ரூபாயும் ரிவார்டில் 22 ரூபா ஆட் பண்ணி விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம டெபாசிட்டில் பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு, ப்ளஸ் ரிவார்ட்லையும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணி விட்டு அவங்கள வந்து ரெஃபர் பண்ணி விட்டுருங்க. அவங்க ரெஃபர் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கேம்ஸ் ப்ளே பண்ண அதுலேருந்து கமிஷன்ஸுங்கிறது உங்களுக்கு கிரெடிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பெருசாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவங்க ப்ளே பண்ணுவாங்க, வர கமிஷன்ஸ் நீங்கள் வித்ரா போனாலே போதும். ஸோ இந்த ஆப்பில் இவ்வளோ தான். சப்போஸ் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.